இந்த பிரஸ் மீட் வந்து ஆத்ம திருப்தியான ஆனந்தமான ஒரு பிரஸ் மீட். அதாவது ரெண்டு பட தயாரிப்பாளர்கள் ஒரு 15 நாளாக போட்டி போட்டுக்கிட்டு விளம்பரம், ரெண்டு பேருமே டெகால்டி 31 ரிலீஸ், சர்வசுந்தரம் 31 ரிலீஸ், ப்ரொடியூசர் கவுன்சிலில் ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட். கூப்பிட்டு பேசுனா நான் 2.5 வருஷத்துக்கு முன்னால் இந்த படத்தை ஆரம்பித்து முடிச்சிட்டேன், பிரச்சனைகள் பல, வட்டி ஏராளம், ஆகவே நான் வரணும், இது நான் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், அது அவங்க தவறு தானே, இப்போ நான் பட்டினது ஏன் தள்ளி போகணும் அப்படின்னா அவங்க வாதம், ரெண்டுமே வாதம், நியாயமான வாதம் தான். ஆனால் இன்னைக்கு தம்பி சுரேஷ், எங்கள் திரையுலகின் தலைவர் பாரதிராஜா அவர்கள் தலையிட்டு இதை சுமூகமாக முடித்து வைத்தார்கள் என்று கேள்விப்பட்டு மிக மகிழ்ந்தேன். இப்போ உதாரணமாக ஒரு 1000 ஆடியன்ஸ் சந்தானத்துக்கு இருக்காங்கன்னு வச்சுங்க, இந்த யூடியூப்பில் சந்தானத்துக்கு 1000 ஆடியன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு யாரையும் போட்டுறாதீங்க ப்ளீஸ். ஒன்றில் தலைவரை ரஜினிகாந்தை ஒழித்து கட்டுவேன் நான் பேசணும்னா, அதை படிக்கணுன்றத அட்ராக்ஷனுக்கு தப்பு தப்பாக போடக்கூடாது. நான் கொஞ்சம் வேகமாக பேசுறேன், அவ்வளோதான், கோபமாக கூட இருக்கலாம், சில தவறுகளை கண்டிக்கிறதே எனக்கு உரிமை இருக்குது, தலைவருக்கு உரிமை இருக்குது, ஏன்னா நாங்கள் சினிமாவை நேசிக்கிறோம். நல்லது நடக்காதா, ப்ரொடியூசர் தப்பிக்க மாட்டாங்களா, போட்ட பணமாவது திருப்பி அவங்களுக்கு வராதா, அப்படி வந்தால் திருப்பி அவங்க படத்தில் தானே அடுத்த படம் தானே எடுப்பாங்க, அப்படி இருக்கும்போது எத்தனை தொழிலாளர்களுக்கு வேலை, அப்படி நினைக்கிறவங்க தான் ப்ரொடியூசர்ஸ். அப்படி ப்ரொடியூசர் நல்லா இருக்குன்னு இருந்தால் நடிகர் நல்லா இருக்கலாம், டைரக்டர் நல்லா இருக்கலாம், டெக்னீஷியன்ஸ் நல்லா இருக்கலாம், அனைத்து திரையுலகத்தை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கலாம். ப்ரொடியூசர் கெட்டுக்கிட்டே போனா ஒரு பகுதியினர் மட்டும் மேலே போயிட்டே இருந்தா அது என்ன தொழில், என்ன வியாபாரம்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த வருத்தத்தில் தான் என் ப்ரொடியூசர் போயிட்டே இருக்காங்களே. உதாரணத்துக்கு இந்த 2 வருஷ கணக்கு மட்டும் எடுங்க, அதுக்கு முன்னால் நம்ம போக வேண்டாம். 2018-2019 425 இல்லை 430 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தில் ஒரு 30 அல்லது 50 படங்கள் சின்ன படம் தான் அதிகம் வெற்றி பெற்றது, பெரிய படங்கள் கொஞ்சம் தான் வெற்றி பெற்றிருக்கு, நிறைய தோல்வி அடைந்திருக்கு, ப்ரொடியூசருக்கு பெரிய லாஸை உண்டாக்கியிருக்கு. அப்படி ஒரு 50 படம் வச்சுங்க, நான் சொல்கிறது உதாரணம் தான், மீதி இருக்கிற 350 ப்ரொடியூசர் எங்க சொல்லுங்க, யாராவது இந்த சிட்டிலேயாவது இருக்காங்களா, இல்லை அடுத்து யாராவது படம் பூஜை போட்டு படம் ஆரம்பிச்சிருக்காங்களா, இனி எடுப்பாங்களா படம், ஏன்னா அவன் இருந்ததெல்லாம் இழந்து போயிட்டான். சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ப்ரொடியூசர் எவ்வளோ பேர் இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எங்க மனம் நோகாதா, வயிறு எரியாதா? இந்த வேகத்தில் தான் 1-2 வார்த்தைகள் பேசுவேன், வருத்தப்பட்டு யாரையும் மன நோக்கிற மாதிரி பேசுறதில்ல, கொஞ்சம் விட்டு கொடுங்கள் தம்பி. நான் பேசணும்னு வச்சிருந்ததை இந்த வெளியில் சொன்னேன், விட்டு கொடுத்து போவர்கள் கெட்டு போவதில்லைன்னு இவன் முதல்ல சொல்லிட்டான். அதை எனக்கு முன்னால் காப்பி ரைட்ஸ் அது எழுதி வாங்கணும் போல், விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை, இன்னொன்று கொடுத்து வாங்கினாலும் கோடி வா பெறலாம், கொடுத்து கொடுத்து வாங்கி நான் கடன் தான் சொல்கிறேன், ஏன்னா நான் கொடுத்த கடன் எவனுமே எனக்கு திருப்பி தரல, இன்னும் நான் போல தூக்கம் இல்லாமல் அலையிறேன், அப்படி இருக்குது இப்போ இண்டஸ்ட்ரியில். ஆகவே இவங்க ரெண்டு பேரும் நம்ம தயாரிப்பாளர் சங்கம் முறையிட்டோம் பேசணும், ஆனால் எங்கள் தலைவர் பாரதிராஜா அவர்கள் ஒரு நாள் உட்கார்ந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசி, வாங்க நான் 2 வருஷம் ஆயிடுச்சு சர்வசுந்தரம் உண்மைதான், ஆனால் இந்த ரெண்டுமே 31 வந்தா இருக்கிற ஆடியன்ஸில் சந்தானத்துக்கு ரசிகர்கள் இருக்காங்க, நான் 1000 பேர் சொல்லலை, ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்கப்பா, அதில் முதல் தடவை இதுக்கு பாதி அதுக்கு பாதி வந்தா யாருமே பழைக்க முடியாத, எந்த ப்ரொடியூசருமே வாழ முடியாத, ரெண்டு பேருமே தப்பாக போகுன்றதால தலைவர் கூப்பிட்டு பேசின உடனே அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாருக்கு பாருங்க, உங்கள் பெரிய மனதிற்கு. ரெண்டு சர்வசுந்தரம் தயாரிப்பாளர், டெகால்டி தயாரிப்பாளர் ரெண்டு பேருமே
நான் கைகூப்பி வணங்குகிறேன். இந்த சினிமாவில் இப்படி விட்டு கொடுத்தாக்கா எல்லாரும் நல்லா இருக்கலாம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், இதில் பெரிய மகிழ்ச்சி, ரெண்டு படமும் நல்லா போகும், ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க, அடுத்து படம் ஆரம்பிப்பீங்க, பல தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பீங்க, பல நடிகருக்கு வேலை கொடுப்பீங்கன்றக்காக நான் கவலைப்படல. அவங்களுக்கு யாராவது வேலை கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும், அவங்க பத்து காசு எடுத்து யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல, எந்த ரூமில் அடிக்க வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போது வாரத்துக்கு அஞ்சு படம், ஆறு படம், ஏழு படம் வருது. இந்த சின்ன பட ப்ரொடியூசர்ஸ் எங்கேயோ இருந்து கொண்டு வந்து கொட்டிட்டு ரெண்டு நாள், அஞ்சு நாள், மூணு நாள், அன்னைக்கு ஒரு தியேட்டர் போயிருந்தேன் உட்லண்ட்ஸ், அண்டு அடுத்த நாள் காசினோ போனேன். நம்ம நம்ம நண்பர்கள் ஒரு தியேட்டர் சார், 15 பேர் உட்காந்துருக்காங்க சார் காசினோவில், உட்லண்ட்ஸில். அடுத்த நாள் போன அது, இது ஒரு படம், அது ஒரு படம், நான் பேர் சொல்ல விரும்பல படத்துக்கு, 12 பேர் சார். ஒரு பெரிய படத்துக்கே 30 பேர் தான் உட்கார்ந்தான் 9வது நாள். அது அது சொல்லக்கூடாதுங்க, சொன்னால் கோச்சிக்குவாங்க, ஏன்னா அவங்க என்ன பண்ணுற நல்லது மட்டும்தான் சொல்லணுமா, ஏன்னா காடில் கடவுள்லேருந்து வந்துட்டாங்க பாரு, எல்லாரும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். அதனால் உங்களை கஷ்டப்பட்டும் போது காப்பாற்றின, உங்களுக்கு பட வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசரை எந்த நடிகர்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நல்லா இருப்பீங்க. இப்போது ஒரு வாரத்துக்கு 7 படம், 8 படம், எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகம் இல்லை. நிர்வாகம் இல்லை போது கவர்மெண்ட் போட்ட எஸ்ஓ சிறப்பு அதிகாரி இருக்காங்க, எங்கள் பாரதராஜா தலைவர் தலைமையில் நாங்கள் 9 பேர் இருக்கோம். அந்த 9 பேருக்கு ஒரு லிமிட்டட் தான், சில விஷயங்கள் தான் பேசி முடிக்க முடியும், கொள்கை முடிவோ தீர்மானங்களோ எதையும் எடுக்க முடியாது. அது கூட எதுக்குன்னா, இந்த ப்ரொடியூசருக்கு தான் தினமும் சிரமங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம், பண விஷயத்தில், நடிகன் விஷயத்தில், டைரக்டர் தகராறு, தொழிலாளி கூட சில நேரம் தகராறு, எல்லாத்தையும் இந்த ப்ரொடியூசர் தலையில் தான் வந்து விழும். ஜாக்கெட்டும் புடவையும் மேட்ச் ஆகலைன்னாக்கா அதுக்கு ஒரு மணி நேரம் நிறுத்துறாங்க ஷூட்டிங்கை. இங்கே கேரவானில் உட்காந்துக்கிட்டு டக்காய்ட்டி வேலை பண்ணிக்கிட்டு இருந்தால் எங்கள் ஷூட்டிங் ஒரு மணி நேரம் நிற்கும், கூப்பிட்ட உடனே வரமாட்டாங்க, ஃபோனில் பேச ஆரம்பித்தா வெயிட் 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 ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு ஃபோன் ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருப்பான். அந்த ஒரு மணி நேரத்தில் எங்கள் ப்ரொடியூசருக்கு ஏறக்குறைய ஒரு 50,000 லாஸ். இப்படியெல்லாம் சிரமம் கொடுக்குறாங்க. ஆக இதெல்லாம் திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணால் இப்போ கேட்டு அதை தீர்த்து வைப்பதற்கு சரியான நிர்வாகம் இல்லை. ஆகவே அந்த நிர்வாகம், நான் அரசாங்கத்தை வேண்டுவதெல்லாம், அப்புறம் எங்கள் தயாரிப்பாளர் சில கேஸ் போட்டிருக்காங்க, அந்த தயாரிப்பாளர் கேஸை வாபஸ் வாங்கிட்டு எலெக்ஷனை உடனே வைக்கணும். ஒன்று, அங்கே இன்சூரன்ஸ், எங்களுக்கு இருக்கிற ஒரே போது அங்கத்தினர்களுக்கு இன்சூரன்ஸ் போடுறோம், அதுதான் ஒரு திடீர் நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தால் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அந்த இன்சூரன்ஸ் தான் உதவியாக இருந்தது. அது கூட இப்போ அடுத்த மாதம் முடிய போது பணம் இல்லை. ஒரு 92,000 ரூபா இருக்கு, எங்கள் தலைவர்லாம் ஒன்றா உட்காந்து இன்றைக்கி ஒரு லெட்டர் ரெடி பண்ணி இன்சூரன்ஸை இந்த 95 லட்சம் போட்டு மெம்பரை பாதுகாத்துருங்க அப்படின்னு தலைவர் சொன்னார் பாரதராஜா சார். இதை இன்னைக்கு கையெழுத்து போட்டு அனுப்பிடுறோம் கவர்மெண்ட்டுக்கு. அதோடு இன்னொன்று, இது ப்ரொடியூசர் கவுன்சில் வீக்காக இருக்கிறதுடைய நிலை. அரசாங்கம் ஏதோ நன்மை பண்ணிகிட்ருக்கு, நம்ம அரசாங்கத்தை குறை சொல்ல விரும்பலை, ஆனால் ஒன்றே ஒன்று அரசாங்கத்தை வேண்டுவதெல்லாம், எல்லா ஸ்டேட்லேயும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வரின்னு ஒன்று, அது 8% இங்கே தான் வசூலிக்கிறாங்க, சில ஸ்டேட்டில் வசூலிக்கும், அது சினிமாவுக்கே பயன்படுத்துகிறாங்க. அதனால் நான் மாண்புமிகு முதலமைச்சரை இந்த ப்ரெஸ் மூலமாக வேண்டி, இவங்க சகோதரிகள் இந்த பிரச்சனை வரும்போது நான் அரசாங்கத்துக்கு வேண்டுகோளை வைக்கிறேன், ஏன்னா நாம் வேண்டிதான் பெற முடியும். எதிர்த்து போ இந்த விஷால் மாதிரி கண்டபடி பேசி ஒரு விரோத அரசாங்கத்தோடு இருந்து விலகி போக விரும்பலை. அதனால் நம்ம அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்கள் நல்ல மாதிரியாக பண்ணுறார், சொன்னால் உடனே முடிச்சு வைக்கிறார். ஆக அப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருக்கும்போது எங்களுக்கு அந்த 8% வரியை நீக்கிட்டா சினிமா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதோடு கேபிள் டிவியில் படங்கள் புதுசு இப்போ போடுறாங்க, அதுவும் அரசு கேபிள் டிவின்னு வந்த பிறகு, அந்த அரசு கேபிள் டிவி எடுத்து நடத்துகிறாங்க இல்லையா, அங்கே அவங்களே போடுறாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் ஆகிடும், அரசாங்கத்துக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு ஒரு காவல்துறையுடைய ஒரு கண்காணிப்பு குழுவை ஆரம்பித்து எங்கே புதிய படங்கள் கேபிள் டிவியில் வந்தாலும் அதை வந்து கண்டிப்பிடிச்சு தண்டிக்கணும், குண்டர் சட்டத்தில் போடணும், அப்போ தான் தெரிந்துவானுங்க.
எல்லாத்தையும் விட இதுக்கு தலைமையேற்று நடத்துகிற தமிழ் ராக்கெட்ஸ்னு ஒரு கொள்ளை கூட்டம், திருட்டு கூட்டம. அந்த திருட்டு கூட்டத்தை பிடிக்க வேண்டும், சைபர் கிரைம் அதற்கு பயன்பட வேண்டும். தமிழக அரசு நிச்சயம் செய்வார்கள். ஏன்னா சினிமா நல்லா இருக்கிறன்றதில் தமிழக முதல்வர் அவர்களும் நமது செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களும் மிக அக்கறையோடு இருக்கிறார்கள். அதனால் இந்த வேண்டுகோளை எங்கள் தலைவர் பாரதிராஜா அவர் தலைமையில் இங்கே நடைபெறுகிற இந்த பிரஸ் மீட்டில் சொல்லி, சகோதரர்களே, ரெண்டு பட ப்ரொடியூசர்ஸும் வெற்றி பெற வேண்டும், படம் நல்லா போகணும், அடுத்து நீங்கள் படம் ஆரம்பிக்கணும், வெற்றி படமாக வேணும், சினிமா நல்லா இருக்கணும். நான் இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். தம்பி சந்தானம், நடிகர் சந்தானம் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஏன்னா ரெண்டு படமும் அவருடைய படங்கள் பிரச்சனை ரிலீஸ் ஆகி நல்லா போகணும். அவர் போன A1 படம் சூப்பர் ஹிட், நல்லா போச்சு. அவர் பெரிய நல்ல நடிகர் என்பதை நிரூபிச்சிட்டார். ஒன்றும் இல்லை, சந்தான் அவர்கள் ஓடி ஓடி உழைக்கணும்னு ஒரு படம் பண்ணியிருக்கார், அது பாதியில் நிற்குது. அது இங்கே ஏன் சொல்கிறேன்னா, அப்படியாவது கொஞ்சம் நல்லது நடக்கட்டுமே அப்படின்னு. அந்த ப்ரொடியூசருக்கு இப்போ வந்து உடம்பு சரியில்லாமல் போய் பிளட்டு மாற்றம் நடந்துக்கிட்டு, நம்ம சிவசி சீனிவாசன் டயலக்ஷன் நல்ல ப்ரொடியூசர், சினிமாவை நேசிக்கிற ஒரு அற்புதமான ப்ரொடியூசர். அவன் ஒரு படத்தில் மாட்டிக்கிட்டான், தமிழ் தெலுங்கு எடுத்து நேர்கொண்ட நிமிர்ந்த நெல் படத்தில் நிறைய கடன் ஆயிட்டான். சினிமா தான் தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது அந்த சீனுக்கு. அவன் யங் மங் சங்னு ஒரு படம் எடுத்து முடிச்சிட்டான், அதையும் ரிலீஸ் பண்ண முடியல. ஓடி ஓடி உழைக்கணும் படம், அது வட்டிக்கு வாங்கி அட்வான்ஸ் கொடுத்த பணம், அந்த வட்டி அட்வான்ஸ் கொடுத்தாரு நடிகருக்கு, அந்த பணமே 3 மடங்கு ஆயிடுச்சு வட்டி. அதே முடியாமல் இன்றைக்கி பிளட்டு மாற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பாவம், ரொம்ப பாவம். நான் இந்த நேரத்தில் சந்தான யாராவது நண்பர்கள் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது பணமெல்லாம் பெருசு இல்லைங்க வாழ்க்கையில், ஒவ்வொருத்தருக்கும் செய்கிற தர்மங்கள் இருக்க, அது ஒரு தர்மமாகவே இந்த சந்தானம் தம்பியை கேட்குற வேண்டிக்கிறேன். அந்த படத்துக்கு இனி ஃபர்தராக பணம் இப்போ கேட்காம படம் ரிலீஸ் போது வாங்கிக்கணும், படம் ரிலீஸ் போது கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ அவங்ககிட்ட பணமே கிடையாது, இல்லைன்னா நானே 1 கோடி ரூபா கொடுத்துருக்கேன் அந்த படத்துக்கு, அதனால் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அதுபோல் பல பேர் கொடுத்துருக்காங்க. அவர் நல்ல மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், அவங்க அப்பா எடுத்த படம், MGR படம், அப்படி ஒரு இன்னைக்கு வேதனையில் அந்த குடும்பம் வாடிக்கிட்டு இருக்கு. அதை சந்தானம் என்கிற நடிகர், அந்த படத்தின் கதாநாயகன், ஓடி ஓடி உழைக்கணும் படத்தை அவர் தான் முடிச்சு கொடுக்கணும். படம் முடிக்கிற வரைக்கும் தயவுசெய்து பணம் கேட்காம, படம் ரிலீஸ்க்கு முன்னால் பணம் கொடுத்தே ஆகணும், அது நாங்கள்லாம் சேர்ந்து வாங்கி கொடுப்போம். அதனால் கொஞ்சம் அவருடைய நண்பர்கள் யாராக இருந்தால் சொல்லி அந்த படத்தை கூப்பிட்டு வச்சு பேசி என்ன சிரமம்னு பார்த்து அதை முடிச்சு கொடுக்க சொல்லுங்கள். ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, சினிமாவை நேசிக்கிற ஒரு நல்ல தயாரிப்பாளரை காப்பாற்றிய தர்மமும் புண்ணியமும் சந்தானத்தின் குடும்பத்துக்கு குழந்தைக்கெல்லாம் வரும் என்கிற வேண்டை, ஏன் தந்த தம்பி சின்ன தம்பியாக இருந்தாலும் அவருடைய பாதம் தொட்டு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.